நம்ம கடத்த Please.
लाल चढ़ायो अच्छा गजमुख को जोन दिल लाल विराजे सुत गौरी हर को हाथ लिए गुड़ लड्डू साई सुरवर को महिमा कहे न जाए लागत हूँ पद को जय देव जय देव जय जी गणराज विद्या सुख दाता धन्य तुम्हारो दर्शन मेरा मन रमता जय देव जय देव से कोई शरणागत आवे संतति संपत्ति सब ही भरपूर पावे ऐसे तुम महाराज मोको अति भावे गोसावी नंदन निच दिन गुण गावे जय देव जय देव जय जय जी गणराज विद्या सुख दाता धन्य तुम्हारो दर्शन मेरा मन रमता जय देव जय देव चरण डोळ्यान पाहिन रूप तुझे प्रेमे अलंगिन आनंद पूजन भावे वाळीन म्हणे नावा तुमेव माता पिता तुमेव तुमेव बंधुच सखा तुमेव तुमेव विद्या तरुणं तुमेव तुमेव सर्वं मम देव देव आयन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभाव करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि रचितं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण जी का डमरू बाजे पार्वती का नंदन नाचे शंकर जी का डमरू बाजे पार्वती का नंदन नाचे बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम अजय हो अजय हो अजय हो अजय हो अजय हो शंकर जी का डमरू बाजे पार्वती का नंदन नाचे बर्फीले कैलाश शिखर पर जय गणेश की धूम
श्री गणेश देव 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 श्री गणेश ज्वाला सी चलती है आँखों में जिसके भी दिल में तेरा नाम है परवाही क्या उसका आरंभ कैसा है और कैसा परिणाम है धरती अंबर सितारे उसकी नजरें उतारे डर भी उससे डरा रहे जिसकी रखवाली आ रहे करता साया तेरा देवा श्री गणेश देवा
ஒருமுறை கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே நாரதர் வந்தார். நாராயண நாராயண. வருக வருக மாமுனிவரே, வரவேற்கிறேன். வருக நாரத முனிவரே, என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு வந்த காரணம்? இறைவா, என்னிடம் மிகவும் அற்புதமான ஒரு பழம் உள்ளது. அதை நான் சாப்பிடுவதை விட நீங்கள் சாப்பிட்டால்தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாரதர் அந்த கனியை சிவனிடம் கொடுத்தார். கனியை பெற்றுக்கொண்ட சிவன் சிறிது நேரம் யோசித்தார். இந்த பழத்தை நான் சாப்பிடுவதை விட இந்த உலகத்தின் தாயாகிய பார்வதி நீ சாப்பிடுவதுதான் நல்லது. பார்வதி, இந்த பழத்தை நீ பெற்றுக்கொள், வாங்கிக்கொள். கனியை பெற்றுக்கொண்ட பார்வதி தன் புதல்வர்களை நினைத்தாள். தாய் பாசத்தில் அவள், சுவாமி, இதை நான் உண்பதை விட நம்முடைய குழந்தைகள் உண்டால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகையால் அவர்களை அழைத்து இதை கொடுத்து விடுவோம். சரி, உனது விருப்பப்படியே ஆகட்டும். பார்வதி தன் புதல்வர்களை அழைத்தாள். கணேசனும் கார்த்திகேயனும் பெற்றோர் முன் வந்தனர். தாயே, சொல்லுங்கள் தாயே. குழந்தைகளே, நாரதர் இந்த பழத்தை கொண்டு வந்துள்ளார். ஆஹா, எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னிடம் கொடுங்கள் தாயே. என்னிடம் கொடுங்கள் தாயே. இல்லை தாயே, என்னிடம் கொடுங்கள்.
நீங்கள் என்னிடம்தான் கொடுப்பீர்கள் இல்லையா தாயே? நாரதா, உனக்கு இப்பொழுது சந்தோஷமா? நாராயண நாராயண, என்னுடைய எண்ணம் எப்போதுமே தவறானதாக இருந்ததில்லை. கவலை இல்லை, இந்த பழத்தை இரண்டாக்கி தருகிறேன். இல்லை 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 தாயே, அந்த பழத்தை முழுமையாக சாப்பிட்டால்தான் முழுமையான சக்தி கிடைக்கும். அதை பாதியாக பிரித்தால் அதன் சக்தி வீணாகிவிடும். என்ன நாரதா இது? என்னை பிரச்சனையில் போட்டு விட்டாயே, நான் இப்போது என்ன செய்வேன்? நான் தான் பெரியவன், அதனால் எனக்குத்தான் பழம். நான் தானே வீட்டுக்கு இளையவன், உங்கள் அன்புக்குரியவன், அதனால் எனக்கு கொடுங்கள் தாயே. சுவாமி, இந்த பிரச்சனையை தீர்க்க எனக்கு உதவி செய்யுங்களே. சரி, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் வெற்றி பெறுபவருக்கே இந்த பழம் சொந்தம். எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம். சொல்லுங்கள், ஒரு நொடி பொழுதில் அதை முடித்து காட்டுகிறேன். சரி, இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும். முதலில் சுற்றி வருபவர்க்கே இந்த பழம். இது எனக்கு ரொம்ப சுலபம், நான் இப்பொழுதே கிளம்புகிறேன். கணேசனை ஒரு முறை பார்த்துவிட்டு தன் மயில் வாகனத்தில் ஏறி அதிவேகமாக பறந்தார் கார்த்திகேயன். கணேசன் ஒரு நிமிடம் யோசித்தார். நான் இப்பொழுது என்ன செய்வது? எனது வாகனம் கார்த்திகேயனின் வாகனத்தை விட சிறியதாயிற்றே, நான் அதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். கணேசனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. அவர் தன் பெற்றோர்களை மூன்று முறை வலம் வந்து பக்தியுடன் கூறினார். தாயே, நான் இந்த உலகத்தை மூன்று முறை பலம் வந்து உங்கள் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். இப்பொழுது நான் அந்த பழத்தை பெறலாமா? சிவனும் பார்வதியும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உலகத்தை சுற்றி வந்ததாக நீ எப்படி சொல்ல முடியும்? நீ கைலாசத்தையே தாண்டவில்லையே. நான் இந்த உலகத்தை சுற்றி வர கைலாயத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதங்களும் புராணங்களும் இந்த உலகம் அனைத்தும் உங்கள் இருவருக்குள் அடக்கம் என்று சொல்கிறது. ஆகையால் உங்கள் இருவரையும் சுற்றி வந்ததன் மூலம் நான் இந்த உலகத்தை சுற்றி வந்ததாகிறது. ஆகவே நானே இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன். கணேசன் சொன்ன விளக்கம் அவர்களுக்கு சரியாக பட்டதால் அவரை வெற்றி பெற்றதாக கருதினர். மகனே, இந்த பழம் உனக்குத்தான். அதே நேரத்தில் உலகத்தை மூன்று முறை சுற்றிவிட்டு கைலாயத்திற்குள் நுழைந்த கார்த்திகேயன் கணேசனின் கைகளில் கனி இருப்பதைக் கண்டு கோபமடைந்தார். என்ன நடக்கிறது இங்கே? அவனுக்கு எப்படி இந்த பழம் கிடைத்தது? நான் இந்த உலகத்தை சுற்றி வரும்போது அவனை காணவே இல்லையே. அப்படி இருக்கையில் இவன் எப்படி வெற்றி பெற்றான்? எங்களை வலம் வந்தால் அது உலகத்தை வலம் வந்ததாக பொருள் என்று கூறுகிறான். அப்படி என்றால் அவனது வெற்றியை நீங்களே கொண்டாடுங்கள். இதில் எனக்கு உடன்பாடில்லை, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திகேயன் பழனி மலைக்கு சென்று விட்டார். காப்பாய் நீயே விக்னேஷா.
பாராகி உன்னை போற்ற காப்பா எங்கள் கணேஷா நாயகா விநாயகா. மக்கள் கொண்டாடும் நாளில் இங்கே தானாய் வந்தாய மோஷிகா. சாகமேளம் வாசிக்க கேட்டு ஆடுகிறோம் பாறையா. மக்கள் கொண்டாடும் நாளில் இங்கே தானாய் வந்தாயே மோசிகா.